ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஃபோர் தமிழ். மோனலிசா பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய சீக்ரெட், மீனுடைய வாய்க்குள்ளே இருந்தால் மான்ஸ்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ சூப்பராக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க. இன்றைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த உலகத்திலே ஒருத்தரை பிடிக்கவே செய்யாது அப்படின்னா யாரை பிடிக்காது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோல்ஃப் விளையாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மலை பிரதேசங்களில் இந்த விளையாட்டு அதிகமாக பிரபலமாக இருக்கும். பணக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி விளையாட்டை விளையாடுறதுக்கான பிளே கிரவுண்டுக்கு போய் விளையாடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. மெயினாக புல்வெளிகள் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இந்த கோல்ஃப் விளையாட்டை அதிகமாக விளையாடுவாங்க. கோல்ஃப் விளையாட்டில் கோல் ஸ்டிக்கை வச்சு பால் அடிக்கும் போதும் அந்த பால் போய் ஒரு ஹோலில் விழுங்க. அந்த ஹோலை புல்வெளியில் இப்படி தான் உருவாக்குவாங்க. கோல்ஃப் விளையாட்டில் இந்த ஹோல்ஸை இப்படி தான் உருவாக்குறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கிரியேச்சர் கேப்சியூல் அண்டர் வாட்டர். இந்த வீடியோ எப்போ எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 19, 2024, அதாவது இந்த வருஷம் தாங்க எடுத்திருக்காங்க. இந்த வருஷத்தில் இந்த மாதிரி கடலுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிறைய பயாலஜிஸ்ட் இந்த கடலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அதுக்குள்ளே ரொம்பவும் வினோதமான ஒரு முட்டையை பார்த்துருக்காங்க. ஒருவேளை இது அக்டோபஸ் போட்ட முட்டையாக இருக்குமோ அப்படிங்கிற வகையிலையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனால் இது அக்டோபஸ் போட்ட முட்டைலாம் கிடையாதுங்க, இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு. பெரிய சைஸில் இந்த முட்டை இருந்திருக்கு, அதுவும் இந்த இவ்வளோ பெரிய கேப்சியூல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே ஒரு உயிரினம் வளர்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இதை சுற்றி சுற்றி இங்கே இருக்கக்கூடிய பயாலஜிஸ்ட் எல்லாருமே ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இது என்ன கிரியேச்சராக இருக்கும் அப்படிங்கிறத கண்டே பிடிக்க முடியல. ஒருவேளை இதுதான் மர்மேட், அதாவது கடல் கன்னிகளுடைய முட்டையாக இருக்குமா அப்படிங்கிற வகையிலையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த முட்டையை பார்க்கும்போது நீங்கள் என்ன கிரியேச்சருடைய முட்டையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடலில் வாழ்கிற நீர்யானை கூட மிகப்பெரிய உருவமாக தான் இருக்கும். அதனுடைய முட்டையா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த உயிரினம் முட்டையெல்லாம் போடாதுங்க, அது குட்டி தான் போடும். அதனால இது ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு கிரியேச்சருடைய முட்டை தான் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேருக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கார்டனிங்கில் யூஸ் பண்ணுற வினோதமான கேஜெட்ஸ்லாம் கார்டனை ரொம்பவே அழகாக்கும். இந்த கேஜெட்டை பாருங்களேன், கார்டனில் இருக்கிற இந்த புற்களை ரொம்பவே அழகாக டிசைன்டாக இதை கட் பண்ண வைக்குமாங்க. இந்த கேஜெட் மேசிவ் டைப்பில் இருக்கக்கூடிய கத்திரிக்கோளுங்க. இது ஒரு ஓல்டு கேஜெட் தான். இந்த கேஜெட்க்கு அட்வான்ஸ்டாக நிறையவே வந்துருச்சுங்க. இது இந்த கார்டனை எவ்வளோ அழகாக மாற்றுதுன்னு பாருங்களேன். அதே மாதிரி இந்த கத்திரிக்கோளை பாருங்களேன், இது கார்டனில் இருக்கக்கூடிய ஓரங்களில் வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளை கட் பண்ணுறதுக்காக இந்த கத்திரிக்கோள் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கத்திரிக்கோளை வச்சு உயரமான மரங்கள் இருக்கக்கூடிய கிளைகளை கூட நம்மளால கீழே இருந்து வெட்ட முடியுமா? ஏன்னா இந்த கத்திரிக்கோளுடைய லெந்த் ரொம்ப நீளமா இருக்குமாங்க. இந்த வீடியோ பாருங்களேன், இதுவுமே கார்டன் எக்யூப்மெண்ட் தான். பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஆக்சுவலா இதுவுமே ரொம்ப மாதிரியான டைப் தாங்க. ஆனா இது கரண்ட்ல இயங்குது. நம்ம கையால கஷ்டப்பட்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லைங்க. கரண்ட் பிளக் பண்ணி விட்டோம் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஓட ஆரம்பிச்சிருமா? அதே மாதிரி இந்த எக்யூப்மெண்ட் பாருங்களேன், டீ இலைகள் எல்லாம் பறிக்கிறதுக்கு உதவுதுங்க. மலையடி வாரங்களில் டீ எஸ்டேட்லாம் இருக்கும், அதில் வேலை செய்கிறவங்களுக்கு கையில் இந்த டீயில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முட்கள் மாதிரியான அமைப்பு குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதை வச்சு ரொம்பவே ஈஸியாக இங்கே இருக்கக்கூடிய டீ இலைகளை பறிச்சிட முடியும். இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை பாருங்களேன். இந்த பொண்ணு ஸ்டார்டிங்கில் ஏதோ செவத்தில் அங்கங்கே சிமெண்ட்டை தட்டி தட்டி வச்சு ஏதோ பண்ணுது, பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் போக போக பாருங்களேன், இந்த பொண்ணு பண்ணுறது என்ன தெரியுமா? சைனாவுடைய கிரேட் வால்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது கிரேட் வால் ஆஃப் சைனான்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை தான் இந்த சுவத்தில் இந்த பொண்ணு ரொம்பவே அழகாக 3D மாடலில் உருவாக்கியிருக்கிறாங்க சிமெண்ட்டை வச்சு. அதுவும் இதை கலர் பண்ணி முடிக்கும்போது பார்க்குறதுக்கு அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல, எவ்வளோ ஒரு டேலண்ட் பார்த்தீங்களா? நீங்கள் கிளாஸ் மேக்கிங்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நெருப்பில் உருக்குன இந்த உலோகத்தை இந்த மாதிரி அச்சில் ஊற்றுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அது ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளாஸஸாக உருவாகுது. அந்த அச்சு என்ன ஷேப்பில் இருந்ததோ அதே மாதிரி ஷேப்பில் இந்த கிளாஸஸ் உருவாகிரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாதாரண மரம் கிடையாதுங்க, ரப்பர் மரம். நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அதை இந்த மரத்தில் இருந்து தான் தயாரிக்கிறாங்க. இந்த ரப்பர் மரத்தில் ஒரு விதமான பிசின், அதாவது ரப்பர் வழிஞ்சு ஓடுங்க. அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மரத்தில் ஒரு சிரட்டையை கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மரத்தினுடைய பட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக கீறி விடுவாங்க. இந்த மாதிரி கீறும்போது ஒரு லேயரில் இருந்து இந்த மாதிரி பால் வடிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அந்த வடிகிற பால் இங்கே இருக்கக்கூடிய சிரட்டையில் போயிட்டு கலெக்ட் ஆகும். ஓவர் நைட் இதை அப்படியே விட்டுருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாங்கன்னா இந்த சரட்டை முழுவதுமா நிரம்பி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நீண்ட process தாங்க. இந்த ரப்பரை எடுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதே மாதிரி இந்த ரப்பருடைய இந்த பீஸினுமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவா போகுமாங்க. அதனால ரப்பர் தோட்டம் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளாம் பணக்காரங்களாயிடலாமா?
அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மோனாலிசா சீக்ரெட்ஸ். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த மோனாலிசா அப்படிங்கிற இந்த புகைப்படம் 500 வருஷம் பழமையானது. லெனார்டோ டாவின்சி அப்படிங்கிறவர் தான் இந்த மோனாலிசா உருவத்தை வரைஞ்சிருக்கிறாரு. இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புகைப்படம்னு சொல்லலாம். ஆனால் இந்த புகைப்படத்தை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இந்த மோனாலிசாவுடைய கண்களில், அதாவது ஒரு கண்களில் எல் அண்ட் வி அப்படிங்கிற லெட்டர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மோனாலிசா உருவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ட்ரேட் இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட், அதில் நிறைய கோடிங்ஸ் இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்படலைங்க. ஆனால் மோனாலிசாவுடைய ஒரு கண்களில் எல்வி அப்படிங்கிற லெட்டர்ஸ் இருக்கிறத பார்த்துருக்காங்க. இந்த எல்வி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை வரைஞ்சவருடைய பெயரான லெனார்டோ டாவின்சி அப்படிங்கிற அவருடைய பேருடைய முதல் எழுத்துக்களை குறிக்குதுங்க. மோனாலிசா புகைப்படத்துக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் 72 அப்படிங்கிற ஒரு லெட்டரை பார்த்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது 72 கிடையாது, நல்லா ஆராய்ச்சி பண்ணதுக்கப்புறமா L2 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் L2 அப்படிங்கிறது எதை வலியுறுத்துது, எதை சொல்ல வருது அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சர்ப்ரைசிங் ஃபிஷ். வெளிநாட்டில் இந்த மாதிரி மீன் பிடிக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு எல்லாருமா போவாங்க. அப்படிதான் டூரிஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் நடுக்கடலில் போட்டோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்காங்க. அந்த சமயத்தில் ஒருத்தர் பிடிச்ச மீனை இன்னொருத்தர் கையால் அதனுடைய வாய்ப்பகுதியை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா அந்த மீனுடைய வாய்க்குள்ள இருந்து ஒரு வினோதமான மான்ஸ்டர் அவருடைய கையில வந்து ஒட்டிக்குதுங்க. அந்த மான்ஸ்டரை இவர் எவ்வளவோ உதறி தட்டி விடுறாரு, ஆனாலும் அது போகாம எந்த அளவுக்கு கிரிப்போட பயங்கரமா பிடிச்சிருக்கு பாருங்களேன். அட்லாஸ்ட் அவர் தட்டி விட்டதுல அது எப்படியோ கீழே விழுந்துருச்சுங்க. நல்ல வேலை, அதுக்கப்புறமா அது கடலுக்குள்ளேயே போயிடுச்சு. அந்த மான்ஸ்டர் வேற ஒன்றும் இல்லைங்க, அது ஐசோபாடுன்னு சொல்லுவாங்க. ஐசோபாடுமே கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் தாங்க. பல நாடுகள்ல முக்கியமா சைனால இதை உணவா சமைச்சு சாப்பிட்றாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது த அம்பாசடர்ஸ். இதுவுமே ஒரு பெயிண்டிங் தாங்க. ரெண்டு பேர் கோட் சூட்லாம் போட்டுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு பின்னாடி நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்குங்க. இதை வரைஞ்ச ஒரு பேர் என்ன அப்படின்னா ஹேண்ட்ஸ் கைன். இந்த ஆர்ட்டில் இந்த ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே ஒரு உருவம் இருக்குது. அது அந்த அளவுக்கு கிளியராக இல்லை, ஆனால் லெஃப்ட் சைட் கார்னரில் இருந்து பார்த்தா அது நல்ல நீச்சி அடைஞ்ச ஒரு மனுஷனுடைய மண்டை ஓடு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த புகைப்படம் எதை வலியுறுத்துது அப்படின்னா, நம்ம எவ்வளோ வேணாலும் பணக்காரங்களாக இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம், வெல் எஜுகேட்டடாக இருக்கலாங்க, ஆனால் கடைசியில் நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம எவ்வளோ பணக்காரங்களா இருந்தாலும் வெல் எஜுகேட்டடா இருந்தாலும் கூட நம்ம ஒரு நாள் கண்டிப்பா சாக தான் போறோம் அப்படிங்கறத தான் இந்த புகைப்படம் வலியுறுத்துது. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். தர்ஷினி என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, அவங்க அம்மா பஞ்சாயத்துல ஒர்க் பண்றாங்களாம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நடந்துகிட்டே இருப்பாங்களாம், நின்றுட்டே இருப்பாங்களாம், எங்க அம்மா ரொம்ப பாவம்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே உங்க அம்மா ரொம்ப பாவம் தான். நீங்க வளர்ந்து நல்லா படிச்சு உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்க சரியா.